வணக்கம் நண்பா லாஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து அரியல் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணதாக அறிவிச்சிருந்தாங்க ஃபைனல் செமஸ்டர் தவிர அனைத்து அரியல் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணதாக அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது சம்மந்தமாக அவங்க அஃபிஷியலாக அரசாணை அதாவது ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வரைக்கும் இதான் அஃபிஷியலாக வந்திருக்கிற தகவல் இந்த நியூஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அந்த அரியல் எக்ஸாம் கேன்சலுக்கு அஃபிஷியலாக யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அதுதான் உண்மை நண்பா ஸோ ஜஸ்ட் மீடியாவில் மட்டும்தான் பேசுகிறாங்க நியூஸ் ஆடிகளாக மட்டும்தான் வந்திருக்கு இது வரைக்கும் யாருமே அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் அரியல் எக்ஸாம் கேன்சலேஷன் குறித்து இது வரைக்கும் வந்துருக்கிற அப்டேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவான பதில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண டைம் தருவாங்களா அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இன்ஜினியரிங் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாஸ்டர் டிகிரி எம்சிஏ எம்பிஏ போன்ற கோர்ஸஸ்க்கு அரியல் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணுறதா அவங்க அஃபிஷியலாக ஜிஓ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு எதிர்த்து இதுவரை இது வரைக்குமே எந்த ஒரு அஃபிஷியலாக யாருமே வந்து ஆப்போஸ் பண்ணலை ஸோ நேற்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட நிறைய ப்ராப்ளம் வந்தது பட் ஆனால் அது எல்லாமே அஃபிஷியலாக அவங்க வந்து ஆப்போஸ் நண்பா ஸோ ஏஐசிடிஇ அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறதா அண்ணா யூனிவர்சிட்டி சார் அண்ணா யூனிவர்சிட்டி சார்பாக சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அதுக்கான ப்ரூஃபை அவங்க காமிக்கவே இல்லை ஸோ லாஸ்ட் வரைக்கும் மீடியாவுக்கு மட்டும் தான் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் ப்ரூஃபை காமிக்கலை ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சூரப்பா சொல்லியிருந்தாரு அரியர் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணக்கூடாது கேன்சல் பண்ணால் யூனிவர்சிட்டியோட அப்ரூவலை கேன்சல் பண்ணிடுவோன்னு ஏஐசிடி சார்பாக மெயில் வந்தால் தான் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து ப்ரெஸுக்கு ப்ரெஸுக்கு வந்து மீடியாவுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாரு ஸோ இது வந்து ரெண்டாவது வந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ப்ரெஸுக்கு அப்டேட் பண்ணாங்க ரெண்டாவது வந்து யூனிவர்சிட்டியோட அந்த வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து அப்டேட் பண்ணார் ஸோ அந்த நியூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வைரலாக போயிட்டு இருந்தது கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாருமே இந்த சுச்சுவேஷனில் டிப்ரெஷன் கண்டிப்பாக ஆகிருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கிளியராக கிளாரிஃபை பண்ணிட்டாரு ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சூரப்பா அவரு சொந்த கருத்தை வந்து அண்ணா சொந்த கருத்தை ஏஐசிடி சொல்கிறதா சொல்லக்கூடாதுன்னு பகிரகமாக சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அதாவது அரிய எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணது பண்ணது தான் அதுக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாதுன்னு மீடியாவுக்கு அஃபிசியலா பேட்டி அளிச்சிருந்தார் ஸோ இந்த அப்டேட் நினைச்சு நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லன்னுபா ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண ஜிஓவுக்கு யாருமே இது வரைக்கும் அஃபீசியலா யாருமே ஆப்போஸ் பண்ணல நான் என்ன சொல்கிறேன்னா எம் கே சூரப்பா சொல்லியிருக்காரு இல்லையா அவர் ஆஃபீஸியலாக எதுவுமே ஆப்போஸ் பண்ணலை ஏஐசிடி உங்கள் ஆஃபீஸியலாக ஆப்போஸ் பண்ணல ஸோ இது வரைக்கும் ஆஃபீஸியலாக ஆப்போஸ் ஹை கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக நேத்தி நான் கிளாரிட்டியாக சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த ஹைகோர்ட் கேஸை பற்றி ஒரு முழு விவரம் வேணும்னா நேற்றி இந்த வீடியோ போட்டிருக்கா செக் பண்ணி பார்த்துக்கணும் நண்பா ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ ஹைகோர்ட்டில் ராம்குமார் ஆதித்தியன் என்கிறவங்க கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அரீட் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு அரசுக்கு அனுமதி கிடையாது அரீட் எக்ஸாம்ஸை போஸ்ட்பான் மட்டும் தான் பண்ணலாம் ஹரீஜ் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ண அந்த அரசு உத்தரவை திரும்ப பெற வேணும் அரியல் எக்ஸாம்ஸை ஆஸ் சிசுவல் போல் நடத்த விடுமென்னு அந்த மனுவில் வந்து அவங்க முக்கியமாக குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் நெத்தியோ போட்டேன் ஸோ அது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிவிங்க ஸோ நீங்கள் இந்த கேஸை நினச்சி யாருமே கவலைப்பட தேவை இல்லைன்னு நம்ப தமிழ்நாடு அரசு அவங்க எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணது அது அவங்களோட விருப்பத்துக்கு எனக்கு வந்து கேன்சல் பண்ணலை அவங்க ஒரு உயர்மட்ட குழு அவங்க டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஃபைனலாக அரியல் எக்ஸாம்ஸை அவங்க கேன்சல் பண்ணாங்க ஸோ அதில் வந்து பல யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் எல்லாருமே அந்த குழுவில் இருந்திருக்காங்க அவங்களோட இறுதி அறிக்கைக்கு பிறகு தான் வந்து எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க நண்பா நம்ம தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் எந்த ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருமே அவங்க அஃபீஸியலாக அவங்க யூனிவர்சிட்டி சைடாக அஃபீஸியலாக எதுவுமே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல இது வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து தள்ளுபடி மேக்ஸிமம் ஆயிடும் நண்பா ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல இந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிடும் ஸோ அதனால் அந்த கேஸ் நினச்சி நீங்கள் யாருமே எந்த ஒரு கவலைப்பட நண்பா ஸோ இது சம்பந்தமா ஃபர்தராக இந்த ஹியரிங் சம்மந்தமாக அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் இந்த கேஸ் சம்மந்தமாக எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனே தெரிவிக்கிறேன்பா ஸோ இதை தொடர்ந்து நண்பா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறது எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணால் டைம் தருவாங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது சம்பந்தமா நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லிவிட்டேன்பா ஸோ நூறு சதவீதம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கண்டிப்பாக தருவாங்க சோ இப்போ எந்த ஒரு அப்டேட்டுமே லேட்டஸ்டா வரலான்பா சோ நான் உங்களுக்காக டெய்லி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு அவங்க அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அரியல் எக்ஸாம் ஃபீஸ் மாதிரி அப்டேட் வந்திருக்கானு தமிழ் நியூஸ் சேனல்ல ஒவ்வொரு நியூஸ் அடிக்கலும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் ஆனா எந்த ஒரு நியூஸும் வரலான்பா சோ இந்த கன்சர்னால நீங்க யாருமே கவலைப்படாதீங்கன்னுபா அரியர் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டைமிங் வந்து அவங்க கண்டிப்பாக தருவாங்க நூறு சதவீதம் கண்டிப்பாக தருவாங்க இப்போ தற்போதைய சூழ்நிலையில் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸை வந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே நடத்தி முடிக்க வேணும் அதுதான் யூஜிசியோடு அவங்களோட கைட்லைன்ஸில் மேண்டேட்டரியாக சொல்கிறாங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போ தற்போதைய சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது ஸோ முக்கியமாக அந்த ரீசனால தான் இது வரைக்குமே நம்மளுக்கு டைம் பீரியட் வந்து ரொம்ப டிலே ஆகுது எந்த ஒரு அஃபிசியல் அப்டேட்டும் அவங்க டக்குன்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அரியர் எக்ஸாம் கேன்சலுக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ்ல வந்து அரியர் ஃபீஸ் நான் பேய்டு ஸ்டூடெண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்குன்னு நண்பா ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும் ஸோ நான் இதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா இந்த கேஸ் போட்டுருக்கிறது அவங்க பொதுநல வழக்காக தான் போட்டிருக்காங்க இதனால ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க வந்து ஒரு அட்வொகேட் வந்து ஆஜர் ஆகுவார் அவங்க எதிர்த்து வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடு அதாவது மாணவர்களுக்கு சார்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க சார்பாக ஒரு அட்வொகேட் வந்து ஆஜராகுவார் ஸோ அந்த ஹியரிங்ல வந்து இந்த நான் பேட் எக்ஸாம் ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹியரிங்கில் மாணவர்களுக்கு ஒரு ஃபேவரான அப்டேட் கண்டிப்பாக வர சான்ஸ் அதிகமாக இருக்கு நண்பா ஸோ அந்த ஹியரிங்ல வந்து மாணவர்களுக்கும் ஒரு ஃபேவரான அப்டேட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ எனிவே எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உடனே தெரிவிக்கிறேன் ஸோ நான் டெய்லி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அரியர் ஃபீஸ் வந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் வந்துருக்கான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்ஸ் வந்ததுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உடனே தெரிவிக்கிறேன் நண்பா ஸோ தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேக இருந்ததுனா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா